ஏன்பா கரெக்டாக இருக்கா? மீசை மட்டும் தான் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன், மற்றபடி எல்லா ப்ராப்ஸும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மோதிரம் கொஞ்சம் லூஸாக இருக்குது, நம்ம வேணால் கட்டை வரலில் போட்டுக்கலாம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், ரத்னவேல் கரெக்டாக இருக்காரா? என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் அது? எங்க எல்லா சாதிக்காரனும் ரத்னவேல் எங்காலு எங்காலுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. நாங்க கொண்டாடுறதுல என்னங்க தப்பு இருக்கு? சோ இன்னையில இருந்து நீங்க என்ன வந்து ரத்னவேல் ராவுத்தர்ன்னு தான் கூப்பிடணும். ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மாமன்னன் ரத்னவேல் மீம்ஸ் மற்றும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மீம்ஸ் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். என்ன ஆரம்பிக்கலாங்களா? ஆ ஷிட், ஹியர் வி கோ அகைன். 50,000 நினைக்கல. அது எப்படின்னு ஒருத்தரை பார்த்தாலே ஃபயர் விட தோணும், இவரை பாரு தோணும். இப்போ மாமன்னன் படத்தில் டெக்னிக்கலாக எனக்கு செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக் அடிக்குங்கிற மாதிரி தோணிருந்தாலும், அந்த படம் கன்வே பண்ண மெசேஜ், அதாவது எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல்ட்டு கன்வே பண்ண மெசேஜ் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு வேண்டி கண்டிப்பாக எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தில் எல்லாரும் எதை பற்றி பேசினாங்களோ இல்லையோ, ஃபஹத் ஃபாசிலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாருமே பேசுனாங்க. சி, அதுதான் பிரச்சனையே. இந்த ஃபஹத் ஃபாசில் பையன் பண்ணா பார்த்தீங்களா பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் ஃபயர் விட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமன்னன் படம் பார்க்காதவங்க என்னாச்சு இந்த எடிட் எல்லாம் பார்த்தா வடிவேலையும் உதயநிதியும் வில்லன் நினைச்சிருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இப்ப எங்க ஆளுதான் கெத்து, எங்க ஜாதிதான் கெத்துன்னு சொல்லி ஜாதியை குளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா, அவர் படத்தை வச்சே ஜாதியை குளோரிஃபை பண்றீங்க, சூப்பர்ரா. பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. எனக்காக நீ யாரும் அடிச்சுக்க வேண்டாம், எனக்கு இயர் 2050 அண்ட் யங் டைரக்டரின் ஆடியோ லான்ச். மாமன்னன் படத்தில் ரத்னவேல் கேரக்டர் ஏற்படுத்தின தாக்கம், அந்த இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த கதை. இந்த நிலை மாறணும். இந்த மீன் சும்மா நாச்சிக்கெல்லாம் இல்லைங்க, உண்மையாலுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உருவாக்குற கேரக்டர் என்ன ஓவர் டேக் பண்ணுதுப்பா, ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்குது இங்க? ஆனால் இது எடிட் எல்லாம் பார்த்து யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் ஃபேன்ஸ் செம சந்தோஷமா இருக்காங்க. ஒருவேளை இவர் அவனுங்க ஆளுங்களா இருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்க ஜாதிக்காரங்களா? யாருக்கு தெரியும், என்னமோ தெரிஞ்சு எடிட்லாம் போட்டீங்க. இப்ப போட்டு குழப்பிட்டோம் இல்ல, இந்த ரெண்டு நாளைக்கு நம்ம யாரு என்ன தெரியாம தலையை போட்டு பிச்சுக்குவான், அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். நண்பர்களே, நீங்க என்ன வேணாலும் எடிட் பண்ணுங்க, ஆனா முத்தையான் மோகஞ்சிக்கிட்டு இருந்து மட்டும் நம்ம ஃபாஃபாவை காப்பாத்திருங்க. ஏன்னா ஜெரா சான்சஸ்ங்க, திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஃபாஃபா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்காக ஒரு ஆண்ட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கோம், அதுல நீங்க தான் நடிக்கணும்னு சொல்லி நின்னா எந்த ஆச்சரியம் படுறதுக்கு இல்ல. வாட் இஃப் சுந்தர்சி டைரக்டட் மாமன்னன்? எந்த கவுண்டரும் கொடுக்கல. இப்ப மாமன்னன் ரத்னவேல் கிட்ட போட்டிருக்கலாம்,
வரேன் முத்துகிருஷ்ணன். சரி, அட்லீஸ்ட் போட ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா நம்மளோட ஐடியாலஜி எப்பவுமே சூப்பர் ரிலாக்ஸ் முகில் இருக்கா பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும், தமிழ்னு சொன்னா தலை நிமிர்ந்து நிற்கணும். ஆனா ஜாதின்னு சொன்னா மட்டும் தப்பு. நான் இது சரின்னு சொல்லல, இது தப்புன்னா அதுவும் தப்பு. சொன்னா ஒரு பயம் ஒத்துக்க மாட்டேன். Cast his father after finding out his daughter is in love with another cast boy. இது வெற்றிக்கு வந்து அருவா வந்து இருக்கு, தனிப்பட்ட அருவா இருக்கு நமக்கு. எந்த அருவால இந்த மரத்தை அப்படி வெட்ட முடியாது, நமக்கு ரிஸ்க் எடுக்கணும். வெட்டினோம்னா ஒரே வெட்டல அந்த மரம் வந்து நம்ம குண்டா வந்துரும். இதுதான் தப்பான விஷயம் गाइस, இது ரொம்ப தப்பு. டேய் சென்னைங்க, நீங்க தானா இருக்கீங்க தொல்லையா? டேய் நாங்க தொல்லைங்க இல்லடா, அம்பேத்கர் புள்ளிங்கடா. அந்தா பொன் கும் எனக்கம் என்ற சம்பந்தமம் இல்ல. நீ என்ன வளால சொல்லலாம், ஆனா உண்மையாலுமே இந்த சொசைட்டி வீணடிக்கப்பட்ட விந்துகளின் மையமா மாறிடுச்சு. ஏய் என்னடா பாக்க கஞ்சா கை மாதிரி இருக்கீங்க. அந்த கஞ்சா கை தான், நீ எந்த ஊர்ல இருந்து மஞ்சா கை போடாடி. இத பார்த்த இளையராஜா கூட சொல்லுவாரு, எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் கேக்குறேன். அறிவு இருக்குங்கறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறார்? When you typed macha GPA pannu but auto corrected to macha gay pannuda. But your friend replied, idha kekka unakku ivlo naalada ullukulleye thanada irkinga, oru vela gay ah irundha solli thollingalada. Appo vaach unga kuda veliye varumbodhu adakkodukama dress pottu unga ichigal thoondama iruma illaya. When my father goes for outside me enna ready da varava venda. This shit happened to every kid, அதுலேயும் குறிப்பாக எவ்ரி காய். என்னதான் இப்போலாம் வீட்லேயே இருந்தாலும் போர் அடிக்காது, பட் சின்ன வயசில் அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்தபடி போர் அடிச்சிடும். சரி, வீட்டிலேருந்து போர் அடிக்குதே, அப்போ எங்கேயும் வெளியே போவார், அவர் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா டேரெக்டாக கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லாமல் நீ மேலே போய் செருப்பு போட்டுவான்னு சொல்லுவார். நம்ம மேலே போய் செருப்பு போட்டோம் தான் அதுக்குள்ளே மனசு எஸ் ஆயிடுவார். அந்த நிமிஷம் ஏமாந்து போன அந்த பச்சை மண்ணோட மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்க சப்ஸ்டியூட்டாக என்ன செஞ்சாலும் ஈடாகாது. அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. உள்ள கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்கா கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்கா எட்டி முறைக்கு அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. என்னடா இது பொட்டேட்டோ ஃபேஸ்க்கு வந்த சோதனை. அப்படி ஒருவேளை யாருக்காவது கூப்பிடணும்னா டைரக்டா என்ன கூப்பிடுங்க, நானே வரேன். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம போட்டோஸ் எல்லாம் போட்டு என் வீட்டுக்கு கூட நீங்க வரலாம், வச்சு செஞ்சு அனுப்புறேன். ஆனா அவங்க சங்கடப்படக்கூடாதுங்கிறது டைரக்டா பேசுறீங்க பாத்திருக்கீங்களா, உங்க ஆனஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஆசை நியாயமானது, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன் லைப்ரரி ஆஃப்டர் புட்டிங் உமர் எம்பவர் புக்ஸ் இன் ஃபேண்டசி செக்ஷன். நான் சொல்லவும் இல்லைங்க, நான் பண்ணவும் இல்லை, இது வந்து ஒரு மீம். ஓகேவா? When my friend planning for a trip in month end, me. இல்லை எனக்கு புரியல, நம்ம என்ன நிலமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? இந்த டைம்ல எப்படி இதெல்லாம் பண்ணணும் முடியும்னு நினைக்கிற? அதெல்லாம் உனக்கு போத்த அவ்வளோ சும்மா இரிட்டேட் பண்ணிருக்கு. நல்லா காசு இருந்தாலே ட்ரிப்பு கூப்பிட்டா வரமாட்டேன், காசு இல்லாத நேரத்துல வாய்ப்பே இல்லை. புரிஞ்சதா? இவன் ஃப்ரீ ஸ்டைல் எதிர்பார்க்கறான். மீ கிவிங் லைஃப் அட்வைஸ் டு மை ஃப்ரெண்ட் வைல் ஹி. அந்த வகையில வந்து நிச்சயமா இது வந்துட்டு ஒரு சம்ம கலரா இருக்காருல்ல பக்கத்துல பாக்கும்போது. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், எங்கிட்ட இதையே தான் பண்றானுங்க. When someone shows love one car unexpectedly. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சங்கடப்படாதீங்க, தட்ஸ் லைஃப். இந்த மாதிரி பல டெம்பரரி பீப்புள்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் வந்துட்டு கூலா கம்போஸ்டா ஹேண்டில் பண்ணோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா எனக்கும் படம் இல்ல, 3 வருஷம் சும்மா வீட்டுல உட்காந்துருக்கேன், நான் கதாநாயகன். அண்ணன் கொடிக்கட்டி பறந்தாரு, அவரு 3 வருஷம் ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு, அவரு ப்ரொடியூசர். ஒரு படத்தை பிளாப் கொடுத்தான் பிரசாந்த், அவன் டைரக்டர். எப்படி இருக்கும் கேட்கும் போதே? சூப்பரா இருக்கும், சூப்பரா. அதனால இந்த 3 பேரையும் நம்பி G5 வந்து இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு அவங்கள தான் பாராட்டணும். இது வந்து 3 தோத்தவங்கன்னு பார்க்குறதா இல்லை 3 அனுபவசாலிங்கன்னு பார்க்குறதான்னு தெரில. நாங்கள் வந்து இது 3 பேர் அனுபவசாலியாக தான் பார்க்குறோம், ஏன்னா தோல்வியில் தான் ஒரு அனுபவம் கிடைக்குது. இதை வந்து ஒரு அனுபவமாக பார்க்குறேன். அது என்னப்பா ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இவங்க என்ன அனுபவம் பெற்றிருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் பார்க்கத்தானே போகிறோம். புக்கும் பாட்டு நல்லா தான் இருக்குது, தலைவரும் மாசாக தான் இருக்கார், அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்குடான்னு சொல்லி வாய் விடக்கூடாது. பயமா அதை கடிச்சிடாத,
கிரேட் குரு. தட்ஸ் இட், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கெட்டப் சேஞ்செல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேச்சுக்கு வந்து நான் போன வீடியோவில் வந்து போன வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோலையும் ஒரு லைக் டார்கெட்லாம் கேட்பேன். ஆனால் போன வீடியோக்கு நீங்கள் நான் லைக் டார்கெட் கேட்ட அளவுக்கு லைக்ஸே கொடுக்கல. என்ன தான் சிரிச்சுட்டே சொன்னாலும் எனக்கு வருத்தம்ப்பா. சரி, நடந்தது நடந்து போச்சு, நம்ம ஃபியூச்சரை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு 10,000 லைக் அண்ட் 1,000 கமெண்ட் போட்டுருங்க. பீங்க சார் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா.